கேட்டை நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம். அதாவது நல்ல படிப்பாற்றல் மிக்கவர்கள், கலை ஞானம் மிக்கவர்கள், எந்த ஒரு செயலையும் தீர்க்கமாக முடிவெடுத்து செய்யக்கூடியவர்கள், நாளைய லைஃப் ஏதாவது எதிர்காலத்தை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரம். கேட்டை கோட்டை கட்டும் என்பார்கள், கண்டிப்பாக கோட்டை கட்டுவார்கள். எப்படி கோட்டை கட்டுவார்கள் இந்த பெண்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். கேட்டை நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதமும் விருச்சிக ராசியில் இருக்கிறது. காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி. உலக விஷயங்கள், உலக நாணங்களை எல்லாம் இவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஹாப்பியாக வாழக்கூடிய பெண்கள் தான் கேட்டை நட்சத்திரம். அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உடனே ஆரம்பத்தில் புதன் தசை, அவர்கள் வந்து நல்ல புத்திசாலியாக சின்ன வயசில் படிப்பில் சிறப்பாக இருப்பார்கள், கலைத்துறையில் நாணமுடையவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு உள்ள தொலைக்காட்சியில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து பாட்டு, அதே மாதிரி டான்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கேட்டை நட்சத்திர குழந்தைகளாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே புத்திசாலிகள் அப்படிங்கிறது, அதே போல் வந்து மற்றவர்கள் சொல்லி கொடுக்குறத அப்படியே கேப்சர் பண்ணி அதை வெளிக்கொணரக்கூடிய சக்தி இந்த கேட்டை நட்சத்திர பெண்களுக்கு உண்டு. அதே போல் 10 வயதுக்கு மேலே 17 வயது வரைக்கும் கேது தசை, ரொம்ப பெற்றோர்களோட அன்பாக இருக்கக்கூடிய தசை. 17 வயதிலிருந்து 37 வயது வரைக்கும் சுக்கர தசை, உலக மாற்றங்களை அந்த மாற்றங்களோடு இணைந்து மாறக்கூடிய பெண்களே இவர்கள். கேட்டை சேட்டை என்பார்கள், அதாவது டீனேஜில் நிறைய சேட்டை பண்ணக்கூடிய பெண்கள் வந்து இந்த கேட்ட நட்சத்திரத்த பெண்கள் தான். ஸ்கூல் அதாவது காலேஜில் வந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்க கெப்பாசிட்டி உயர்ந்துடும். ஸ்கூல் காலேஜ் ஒரு பீப்புள் லீடராக கூட இவங்க பரிணாம வளர்ச்சி பெறுவாங்க, ஒரு இல்லாட்ட ஒரு கேங் அமைச்சுக்கிடுவாங்க கணக்குன்னு. அந்த கொஞ்சம் அந்த காலத்தில் என்னென்ன ஜாலிகள் உண்டோ அத்தனை ஜாலிகளையும் பண்ணக்கூடிய பெண்கள் தான் இந்த கேட்ட நட்சத்திர பெண்கள். ஆனால் உங்களுடைய ஜாலியை குறைத்து கொண்டு படிப்பிலையும் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் என்ன படித்தாலும் சரி தனக்குன்னு ஒரு ஜாப்பை தேடிக்கொள்ளக்கூடிய அற்புதமான பெண்கள், அந்த ஜாப்பையும் சரியாக தேடிடுவாங்க. ஜாப்பில் உள்ளே போனாங்கன்னா எப்படி அவங்க முன்னேறணும் அப்படிங்கிற ஸ்டெப் வச்சுருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு அவங்க எல்லாத்துலேயும் பழகுவாங்க, ஆனால் சுயநலமாக பழகக்கூடிய பெண்கள் கேட்ட நட்சத்திரம். ஒரு 5 பெண்களோட பழகிறாங்க, 5 பெண் குழந்தைகள் நட்பாக இருக்கிற அப்படின்னாலும் இவங்களுக்காக இவங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அந்த பெண்களோட பழகுவாங்க. புரிஞ்சுக்கிட்டுல அதிகமாக இந்த கேட்ட நட்சத்திரத்து பெண்கள் வந்து அதிகமாக காதல் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். அதில் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் லக்ஸரியாக வாழணும், கடைசி வரைக்கும் வாழணும் ஆசைப்படக்கூடிய பெண்கள் தான் கேட்ட நட்சத்திரத்து பெண்கள். அப்போ நம்ம லக்ஸரியாக வாழணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம், ஒரு காதல் பண்ணுறோம், அதில் வந்து அவர் எந்த வேலையும் இல்லாமல் எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் ஒரு பையனை கல்யாணம் முடிச்சுட்டு சில பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, பெற்றோர்கள் சொல்லதெல்லாம் கேட்காம. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் எப்படி அவங்களால் போக முடியாமல் திணறாத நான் நிறைய கேட்ட நட்சத்திர பெண்களை பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த காதல் ஒரு வாழ்க்கையை தொடங்கி நீங்கள் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் தொடங்கி முறியக்கூடிய கேட்ட நட்சத்திர பெண்களுடைய வாழ்க்கையை நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் கோட்டை கட்டுவீங்க அப்படிங்கிறது வந்து அந்த நட்சத்திரம் கோட்டை கட்டக்கூடிய நட்சத்திரம் தான், ஆனால் கோட்டையை அழகாக செதுக்கி கட்டணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா அப்போது கரெக்டாக என்ன செஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ தான் இதாக இருந்தாலும் நல்ல ஒரு படிப்பு இருந்தாலும் பெற்றோர்களுடைய அன்போடு நீங்கள் திருமணம் முடித்தால் என்றால் அந்த கோட்டையை கட்டக்கூடிய அமைப்போடு, என்றைக்கு நீங்கள் கல்யாணம் முடிக்கீங்களோ அதற்கு பிறகுதான் அந்த கோட்டையை கட்டக்கூடிய அமைப்பும் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே போல் கிட்டத்தட்ட 37 வயது வரைக்கும் நல்ல சுக்கர தசை. இப்படி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வருவீர்கள், வீடு வாங்குவீர்கள், வாகனம் வாங்குவீர்கள், இந்த அமைப்புகள் பூரா உங்களுக்கு நிறைவாக உண்டு. அதே போல் கிட்டத்தட்ட 37 வயதுலேருந்து 43 வயது வரைக்கும் சூரிய தசை. நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப்பில் இருந்தீங்கன்னா அதில் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருப்பீங்க, ஒரு போலீஸ் துறையில். அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியாளராக கூட இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, ஃபாரின் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, அதில் நம்பர் 1 அரசியலில் மின்னலாம். அரசியலில் அந்த 37லேருந்து 43 வயது வரைக்கும் பதவிகள் கிடைக்கும். ஆனால் 43 வயதுக்கு அப்புறம் 53 வயது வரைக்கும் மறுபடியும் சந்திரதசை, நிறைய குழப்பங்கள் அடைவீர்கள், குடும்பத்தை குழப்புவீர்கள், நிறைய விஷயங்களை தெளிவாக இருந்துக்கோங்க, உடல் நிலையில் ஆரோக்கியமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல அம்பாளுடைய
மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. இது உங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த 43ல இருந்து 53 வரைக்கும் நிறைய ஆலயங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. நிறைய ஆலய தரிசனம் பண்ணுங்க. அதே போல 53ல இருந்து 60 வரைக்கும் செவ்வாய் தசை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், மறுபடியும் ஒரு மாற்றம், ஆரோக்கியம், அந்தஸ்து, அந்த காலகட்டத்தில் கூட நல்ல டிரைவிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நல்ல அமைப்பு. 60 வயதுக்கு மேலே 78 வயது வரைக்கும் ராகுதசை நல்ல ஒரு ஒரு பயணம். ஏஜான காலகட்டத்திலையும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல அன்பை செலுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இப்படி பல வகையில் கேட்ட நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் கேட்ட